அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி கடல் புறாவின் பாகம் 4. இளைய பல்லவன் தான் கொண்டு வந்த புறாவை மெல்ல தடவி காஞ்சனாவை காதலுடன் பார்த்தான். அவனுடைய அசைவுகளில் காஞ்சனா காதலை பறிகொடுத்தாலும் சற்று கடுமையாக முகத்தை திருப்பிக் கொண்டால் இளைய பல்லவன் சுயநினைவுக்கு வந்து வரம்பு மீறி பேசிவிட்டதை உணர்ந்துவிட்டு காஞ்சனாதேவி என்று கூப்பிட்டான். அதற்கு அவள் ஹூம் என்று மட்டும்தான் சொன்னாள். பிறகு விளையாட்டாக பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்றே இளைய பல்லவன் கேட்க அதற்கு ஹூம் என்றுதான் காஞ்சனா பதில் சொன்னால். இதனால் கொஞ்சம் தைரியம் வரவழைத்து கொண்ட இளைய பல்லவன் உன் தவிர வேற எதுவும் வார்த்தைகள் வராதா என்று இளைய பல்லவன் கேட்க இதனால் திரும்பி சற்று கடுமையாக வார்த்தைகளை விதித்தாள் காஞ்சனா. வார்த்தைகள் வரும் இளைய பல்லவரே, ஆனால் வார்த்தைகள் வரம்புக்குள் இருந்தால் கண்டிப்பாக வார்த்தை வரும் என்றாள். புரிகிறது அரசகுமாரி, புரிகிறது, என்னை மன்னியுங்கள் என்று தடுமாற்றத்துடன் இளைய பல்லவன் சொன்னான். இளைய பல்லவன் கேட்ட மன்னிப்பால் சிறிது மனம் இறங்கிய காஞ்சனா பேச்சை வேற்று திசையில் மாற்ற எண்ணி இரண்டாம் ஜாமம் தூங்கிவிட்டது இளைய பல்லவரே. ஆம் அரசகுமாரி என்றான் இளைய பல்லவன். அதற்கு காஞ்சனா, வீதியில் மட்டுமல்ல வீட்டிலும் ஜன நடமாட்டம் குறைந்து விட்டது என்றாள். ஆமாம், உறங்க நேரம் வந்துவிட்டது, உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள், நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் என்றான் இளைய பல்லவன். அதற்கு காஞ்சனா, நீங்களும் உறங்குங்கள், தேவை ஏற்பட்டால் அழையுங்கள் என்றாள். அதற்கு இளைய பல்லவன், வேறு எதுவும் தேவையில்லை, இன்றிரவு உறக்கம் பிடிப்பது கடினம் என்று கூறினான். இந்த சொல்லால் வியப்படைந்த காஞ்சனா, ஏன் உறக்கம் பிடிக்காதா என்று கேட்டான். அதற்கு இளைய பல்லவன், வரும் சிக்கல்கள் நினைவில் இருக்கின்றன என்றான். என்ன சிக்கல்? அரசியல் சிக்கல். உங்கள் நிலை, என் நிலை, அனபாய நிலை. ஆமாம், எல்லோர் நிலையும் அபாயகரமானது தான். ஆம், சோழ நாடு, கலிங்க நாடு, கடாரம், வேங்கி நாடு என அனைத்தும் இந்த பாலர் துறைமுகத்தில் ஏற்பட்டு இருக்கின்றனவா அல்லவா? ஆமாம், புரிகிறது இளைய பல்லவரே என்றாள் காஞ்சனா. அதற்கு இளைய பல்லவன், உங்களுக்கு புரியாது என்று ஏதோ தீர்க்கதரிசி போல் பேசிவிட்டு வரும் போரை பற்றி பேசி என்னால் இந்த கலிங்க மழியுமா இல்லை கலிங்கத்தால் நான் அழிவேனாம் என்று உணர்ச்சி பொங்க பேசினான். பிறகு சுயநினைவுக்கு திரும்பிய இளைய பல்லவன், அரசகுமாரி நீங்கள் உறங்கச் செல்லுங்கள், உணர்ச்சி வசத்தால் ஏதேதோ பேசிவிட்டேன் என்று சொன்னான். காஞ்சனா போக முற்படும் போது இளைய பல்லவன் காஞ்சனா என்று கூப்பிட்டு தான் வைத்திருந்த காட்டு புறாவை அவளிடம் கொடுத்தான். அவள் அந்த புறாவை வாங்கி மார்புடன் அணைத்து கொண்டு, என்ன மெருதுவாக இருக்கிறது என்றான். அழகிலும் இணையற்றது என்றாள். அதற்கு ஆம் என்றான். அழகில் மட்டுமல்ல அறிவிலும் இணையற்றது என்றார். அதற்கு காஞ்சனா, தூது சொல்லும் அவ்வளவுதானே என்று காஞ்சனா சொல்ல, அதற்கு இளைய பல்லவன், தூது மட்டும் சொல்லாது, வேவும் பார்க்கும் என்றான் இளைய பல்லவன். வேவும் பார்க்குமா? சரி, பார்க்கும், பார்த்துவிட்டு எப்படி வந்து சொல்லும் என்று காஞ்சனா மீண்டும் கேட்க, அதற்கு இளைய பல்லவன், எதிரிகள் அதிகம் இருந்தால் இந்த புறா ஓரிடத்தில் நிற்காது, சிறகை பலமுறை அடித்துக்கொள்ளும், நாம் செயலற்றிருந்தால் அதன் அழகால் நம் கையை குத்தி காயப்படுத்தவும் செய்யும், இதனை இவ்வளவு திறமையாக எங்கள் நாட்டு யவன வீரர்கள் பழக்குகிறார்கள் என்றான் இளைய பல்லவன். அதற்கு காஞ்சனா, வருகிறேன் இளைய பல்லவரே, ஏதாவது அபாயம் நடந்தால் புறாவை தூது அனுப்புகிறேன் என்று சொல்லி சிரித்துவிட்டு சென்றாள். நீங்கள் அனுப்ப தேவையில்லை, அதுவா வரும் என்றான் இளைய பல்லவன். காஞ்சனா தேவியும் போய்விட்டால் சரி உறங்குவோம் என்று உறங்கச் சென்றான் இளைய பல்லவன். ஆனால் அன்றிரவு அவனுக்கு அவ்வளவு எளிதாக இல்லை. சுமார் அரை ஜாமந்தான் படுத்திருந்தான். அதற்குள் வெளியில் யாரோ குதிரை சத்தம் கேட்க வெளியில் எட்டி பார்த்தான். குதிரையில் வந்த வீரர்கள் வாசற் கதவுகளில் நிற்க ஒருவன் வாசற் கதவை தட்டுவதற்கும் காஞ்சனா மாடிப்பறி ஏறி வருவதற்கும் சரியாக இருந்தது. புறா மார்பில் குத்தி எச்சரிக்கையை செய்திருந்தது. இதனால் எச்சரிக்கையடைந்த இளைய பல்லவன் மாடிப்பறி இறங்கி வாசற் பக்கம் வந்தான். வந்தவன் இவனை வணங்கியதைக் கண்டும் ஆச்சரியமடைந்தவன். இவன் பேசிய சொற்களை கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தான். கருணாகர பல்லவர் இங்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு வந்தோம் என்றான். அதற்கு இளைய பல்லவன், யார் நீங்கள் என்றான். கருணாகர பல்லவர் நண்பர் ஒருவர் அனுப்பினார் என்றான். யார் அந்த நண்பர்? அதை கருணாகர பல்லவரிடம் தான் சொல்ல வேண்டும். நான் தான் இளைய பல்லவன். அதற்கு ஆதாரம் என்று கேட்டான் அந்த வீரன். அதற்கு இதோ பார் என்று தான் கையில் போட்டிருந்த மோதிரத்தை இளைய பல்லவன் காட்டினான். நீங்கள் என்னுடன் வர இந்த மோதிரத்தை காட்டுவதாக இருக்கிறது என்று காட்டினான். இதனை கண்ட இளைய பல்லவன் மிகவும் குழம்பி, புறாதான் பொய் சொல்லியிருக்கிறதோ என்று குழம்பினான். பிறகு ஒரு திடமான முடிவுக்கு வந்தவனாய், புறாதான் பொய் சொல்லியிருக்கிறது, இந்த மோதிரத்திற்கு உரியவர் எங்கிருக்கிறார் என்று இளைய பல்லவன் கேட்க, அதற்கு அந்த வீரன், சொல்ல உத்தரவில்லை, அழைத்து வரதான் உத்தரவு என்று அந்த வீரன் பதில் சொல்கிறான். அதற்கு இளைய பல்லவன், அங்கிருந்த பணிப்பெண்களை கூப்பிட்டு உன் தலைவியிடம் சொல், நான் விரைவில் திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு வீரனிடம், சரி புறப்படுங்கள் என்றான் இளைய பல்லவன். அதற்கு அந்த வீரன் வெளியில் மறைத்து வைத்திருந்த குதிரையில் இளைய பல்லவனை ஏற சொல்லிவிட்டு இளைய பல்லவனை பின்தொடர்ந்தார்கள் அந்த வீரர்கள். குதிரை குளவணையின் தெரிவி அடைந்ததும் நிம்மதி அடைந்த இளைய பல்லவன், புறாதான் பொய் சொல்லியிருக்கிறது என்று ஒரு திடமான முடிவுக்கு வந்தான். இரண்டு மூன்று தெருவை கடந்ததும் குதிரை ஒரு பெரிய மாளிகையின் முன் வந்து நிற்கிறது. வீரர்கள் குதிரையிலிருந்து இளைய பல்லவனை இறங்க சொல்கிறார்கள். இளைய பல்லவன் இறங்கி மாளிகையில் சர்வசாதாரணமாக நுழைகிறான். நுழைந்தவனுக்கு காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. உள்ளே அவன் பார்த்த காட்சி, புறா அபாய அறிவிப்பு தான் அறிவித்திருக்கிறது, அதில் தப்பில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போது பேரிடி போன்ற ஒரு சிரிப்பலை கேட்கிறது. மீண்டும் ஒரு அதிர்ச்சி. கை வாளை நாடி செல்கிறது, ஆனால் வாள் உரையில் இல்லை. பேரிடி போன்ற சிரிப்பலையும் பார்த்துவிட்டு குலவாணியனை பார்த்த இளைய பல்லவன் குலவாணியன் மீது அனுதாபப்பட்டான்.
பிறகு பேசத் தொடங்கினான இளைய பல்லவன், கலிங்கத்து மன்னன் பீமனை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லையே என்றான். அதற்கு பீமன், தாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் இந்த இரவில் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன என்றான் பீமன். உண்மைதான், மன்னர் வாணிப விடுதிக்கு வருவது எதிர்பார்க்காத சம்பவம்தான். இதற்கு கலிங்க சட்டம் இடம் கொடுக்கிறதா என்று கேட்க அதற்கு பீமன், இடம் கொடுக்கவில்லைதான், ஆனால் எல்லாம் வணிகர் செய்யும் வாணிபத்தை பொறுத்தது. இதற்கு இளைய பல்லவனுக்கு புரிந்தே இருந்தாலும் புரியாதது போல் தாங்கள் சொல்வது விளங்கவில்லை என்றான். அதற்கு பீமன், வாணிபம் இரண்டு வகைப்படும். ஒன்று பொருட்களில் செய்யும் வாணிபம், இன்னொன்று அரசியலில் செய்யும் வாணிபம். இந்த அரசியலில் வாணிபம் இணைவதாலும் வாணிபத்தில் அரசியல் இணைவதாலும் தான் பல்வேறு தொல்லைகள் ஏற்படுகின்றன. இருந்தாலும் சோழ நாட்டிலிருந்து வரும் வாணிபத்தை கண்காணிப்பதில் பலனும் இருக்கத்தான் செய்கிறது என்றான் பீமன். இதனால் சற்று இறைந்தே என்ன பலன் என்று இளைய பல்லவன் கேட்க, அனபாய சோழரின் நண்பரான இளைய பல்லவரின் சந்திப்பு கிடைப்பது பெரும் பலன் அல்லவா என்றான் பீமன். அதற்கு இளைய பல்லவன், ஏன் இதற்கு இத்தனை அமர்க்கலம், நானே தங்களை காணதான் வந்தேன் என்றான் இளைய பல்லவன். அதற்கு பீமன், அப்படியா? அதற்கு இளைய பல்லவன், நீங்கள் இப்படி செய்யாவிட்டாலும் நானே தங்களை வந்து சந்தித்திருப்பேன் என்றான் இளைய பல்லவன். அதற்கு பீமன், ஆமாம் மறந்துவிட்டேன் என்றான் பீமன். அதற்கு இளைய பல்லவன், எதை மறந்தீர்கள் என்று கேட்க அதற்கு பீமன், வீரராஜேந்திர சோழர் கொடுத்த சமாதான ஓலையை என்று பீமன் சொல்ல, அதற்கு இளைய பல்லவன், சுங்க அதிகாரிக்கே இந்த செய்தி தெரியும் போது மன்னருக்கு தெரிவது அவ்வளோ பெரிய செய்தி இல்லை என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறான். பிறகு இளைய பல்லவன், நான் சமாதான ஓலை கொண்டு வந்திருந்துமா என்னை சரி செய்தீர்கள் என்று கேட்க அதற்கு இளைய பல்லவன், சரி செய்வது சரியில்லைதான், ஆனால் சுங்கச்சாவடியில் மன்னனை தூஷிப்பதும் வீரர்களை கொள்வதும் சரியா என்று எண்ணிப்பார்கள் என்றான் நக்கலாக. இதையெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்கும் பணியில் இளைய பல்லவன் பீமனை நோக்க, அதற்கு பீமன், ஆபத்தில் இருப்பவன் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளைய பல்லவரே, அது தவிர என்று நிறுத்திவிட்டான் பீமன். அதற்கு இளைய பல்லவன், ஏன் நிறுத்திவிட்டீர்கள், பேசலாமே என்று இளைய பல்லவன் கேட்க, மாளிகையில் கண்காணிப்பு இருக்கும்போது தூது புறா விடுவது அவ்வளவு சரியல்ல என்றான் பீமன். பிறகு இளைய பல்லவன், இனி எங்களை என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்க அதற்கு பீமன், காலை வரை உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பின்னர் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று பீமன் பதில் சொல்கிறான். அதற்கு இளைய பல்லவன், நீதிக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா என்று இளைய பல்லவன் கேட்க, பெருமதிப்பு கொடுக்கிறோம், நாளை நீதிமன்றத்தில் சந்திப்போம், வருகிற இளைய பல்லவர் என்று சொல்லிவிட்டு பீமன் வாயிலை நோக்கி நடந்தான். ஒரு பெரிய சிறையில் இளைய பல்லவனையும் கூலவாணியனையும் அடைத்துவிட்டு, இளைய பல்லவன் நம் கதி நாளை முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டு இளைய பல்லவன் கூலவாணியனை நோக்கி, சேந்தா உன்னை மிகவும் துன்புறுத்தியிருக்கிறார்களே என்று கேட்க அதற்கு கூலவாணியன், பின்னே சோழ ஒற்றையனிடமிருந்து உண்மை வரவைக்க வேறென்ன செய்வார்கள் என்று சொல்கிறான். உன் மீது இவர்களுக்கு எத்தனை நாட்களாக சந்தேகம் என்று கேட்க அதற்கு, நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பி எத்தனை நாட்கள் ஆகிறது, 10 நாட்களுக்கு மேலாகிறது, அதிலிருந்து என் மாளிகையின் மீது இவர்களுடைய கண்காணிப்பு இருக்கிறது என்று குலவாணியன் பதில் சொல்கிறான். பிறகு இளைய பல்லவன் மீண்டும் குலவாணியிடம் கேட்கிறான், தமிழர்களையும் தமிழ் வணிகர்களையும் எத்தனை நாட்களாக சரி செய்கிறார்கள் என்று கேட்க அதற்கு குலவாணியன், 3 நாட்களாக, அதாவது பீமன் பாலத்துறையும் வந்ததிலிருந்து சரி செய்கிறார்கள் என்று சொல்கிறான். அதற்கு இளைய பல்லவன், பீமன் வந்து 3 நாட்கள் ஆகின்றனவா என்று கேட்க, உனக்கு எப்படி தெரியும் என்று இளைய பல்லவன் கேட்கிறான். அதற்கு குலவாணியன், அவனே சொன்னான், நான் வந்த 3 நாட்களாக உன்னை கவனித்து வருகிறேன் என்று சொன்னதாக குலவாணியன் சொன்னான். நான் வந்தது பீமனுக்கு எப்படி தெரியும் என்று இளைய பல்லவன் கேட்க அதுக்கு குலவாணியன், அது என் குற்றம் இளைய பல்லவரே, நீங்கள் அனுப்பிய ஓலையை என் பணப்பெட்டியில் வைத்திருந்தேன், அந்த பணப்பெட்டியை என்னை தவிர வேறு யாராலும் திறக்க முடியாது என்று மனப்பால் குடித்திருந்தேன், ஆனால் கன நேரத்தில் பீமன் அந்த பணப்பெட்டியை உடைத்து அதிலிருந்து ஓலையை எடுத்து கொண்டான். பீமன் இன்றைய ஜென்மத்தில் தான் மன்னனாக இருந்திருக்கிறான், போன ஜென்மத்தில் திருநனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று கவலையுடன் சொன்னான் குலவாணியன். அதில் நான் கடார்த்தி மன்னரை பற்றி எழுதியிருந்த எல்லா விடயங்களும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அதுக்கு குலவாணியன், ஆம் எல்லாம் தெரியும் என்றான் குலவாணியன். பிறகின் கடாரத்தின் மன்னர் குணர்மனை சரிபடுத்தவில்லை என்றான் இளைய பல்லவன். அதற்கு குலவாணியன், அதுதான் எனக்கும் புரியவில்லை. பிறகு மீண்டும் இளைய பல்லவன் சொல்கிறான், அதற்கு ஏதாவது பலமான காரணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். பிறகு ஏதோ சிந்தனையில் ஆய்ந்தவனாய், இந்த சிறையின் அமைப்பை நன்றாக பார், இந்த சிறையில் தப்புவது அவ்வளவு எளிதல்ல என்றான் இளைய பல்லவன். அதற்கு குலவாணியன், ஆம் ஆம் தப்புவது எளிதல்ல, அதையே ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்று குலவாணியன் பதில் சொல்கிறான். அதற்கு இளைய பல்லவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மிக மெதுவான குரலில், அனபாயர் இந்த சிறையிலிருந்து தப்பியிருக்கிறார் என்று இளைய பல்லவன் சொல்கிறான். ஆமாம் மறந்துவிட்டேன், எப்படி தப்பினார் அவர் என்று குலவாணியன் கேட்க அதற்கு இளைய பல்லவன், அதுதான் எனக்கும் தெரியவில்லை. மீண்டும் இளைய பல்லவன் சொல்கிறான், அனபாயருக்கு இங்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது, அதனால் தான் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறான். பிறகு குலவாணியன், ஏதோ தூது புறா வந்ததாமே என்று குலவாணியன் இளைய பல்லவனிடம் கேட்க அதற்கு இளைய பல்லவன், ஆம் சேர்ந்தா குணவர்மனுக்கு வந்தது, 3 நாட்கள் தங்கியிருக்கும்படியாக எழுதியிருந்தது என்று இளைய பல்லவன் சொல்கிறான். அது அவருடைய கையெழுத்து தானா என்று குலவாணியன் கேட்க, ஆம் அவருடைய கையெழுத்து தான் என்று இளைய பல்லவன் சொல்கிறான். அதற்கு குலவாணியன்,
அயனபாயரின் உயிர் 3 நாட்கள் ஆபத்தில் இருக்கிறது என்று குலவணிகன் சொல்கிறான். அதனை ஆமோதித்த இளைய பல்லவன், இதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் செந்தாய், இன்னும் சிறிது நேரத்தில் நாம் யமலோகத்தை நாடி சிட்டாய் பறக்கப் போகிறோம் என்று சொன்னவுடன் குலவணிகன் அனபாயர் நிலையை விட்டு தன் நிலைமைக்கு வந்தான். இளைய பலன் அப்பாட என்று மஞ்சத்தின் மேல் படுத்தான். குலவணிகன் வெறுப்புடன், ஏன் அவ்வளவு சுகமாயிருக்கிறதா என்று கேட்க, ஆம் என்று இளைய பலன் தலையசித்து விட்டு நித்திரையில் ஆழ்ந்தான். காலையில் காவலர் கொண்டு வந்த தட்டில் கொடுத்த நீரில் முகம் கழுவி பல் தொலகிவிட்டு கொடுத்த உணவை சாப்பிட துவங்கினான். குலவணியன் சாப்பிடவில்லை. தட்டில் மேல் இருந்த துணியை எடுத்து வைத்து கொண்டு குலவணியனை நோக்கி, சேந்தாய், இந்த துணியை பார் என்று இளையபலன் சொல்கிறான். அதற்கு குலவணியன், என்ன அந்த துணிக்கு என்று இளையபலனிடம் எரிந்து விடுகிறான். அதற்கு இளையபலன், இங்கு வா என்று அருகில் அழித்து அந்த துணியை இளையபலன் குலவணியனிடம் காட்டினான். குலவணியன் அந்த துணியை பார்த்து, இது என்று சொல்ல அதற்கு, இறைந்து பேசாதே என்று காதில் சில வார்த்தைகளை இளைய பல்லவன் அவன் காதுகளில் சொல்கிறான். அடுத்து என்ன நிகழப் போகிறது, அவன் காதுகளில் இளைய பல்லவன் என்ன சொன்னான் என்பதை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.